Hello friends, welcome to Rani Tailors. If you want to see the material, subscribe to our channel. Sugar beads, antique beads, stone work ring. First line வந்து antique beads போட்டுக்கலாம். Fabric ல போட்டுக்கலாம். Mark பண்ணிருக்க line லயே போடணும். Antique beads போட்டுட்டு second line வந்து sugar beads போட்டுக்கலாம். Sugar beads போட்டாச்சு. போட்டிருப்பேன் ஸ்டோனுக்கு கூட ரிங் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணணும். Fabric glue போட்டு கண்டிப்பா ஸ்டிட்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு கீழ விழாம இருக்கும். இங்க sugar beads போட்டுக்கலையா, sugar beads லயும் கண்டிப்பா ஸ்டிட்ச் போடணும். Sugar beads, antique beads ஒவ்வொண்ணலயே ரெண்டு ரெண்டு பீட்ஸ் கிடையில ஓவர் ஸ்டிட்ச். இதில நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்க சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுல ஆண்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கரெக்டா மார்க் பண்ணிட்டு அதுல போடுங்க. கரெக்டா மார்க் பண்ணிருக்க இடத்துல போடணும். வளைவு கரெக்டா வரணும். கரெக்டாக வளைவு இருக்கணும். வளைவு நீட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். வளைவு வந்து கரெக்டாக இருக்கணும். லோர் ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங் பேசிக்கலாம். கிரீன் கலர் ஸ்டோன் போடுறேன். இதில் ஒரு கிரீன் கலர் ஸ்டோன். இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ரிங்கை சுற்றிலும் இதை ஒட்டிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் கிரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அந்த கேப்பில் வந்து கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பீட்ஸ் கடையில் ஓவர் ஸ்டிச் வந்து போடணும்.
இதில் வந்து 5 சுகர் பீட்ஸு ஒரு ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன். போட்டுட்டு இங்கே வாய் பகுதியில் வந்து 4 சுகர் பீட்ஸ் போடணும். அப்புறம் இங்கே வந்து 3 பீட்ஸ் போடணும். இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் விட்றேன். இங்கேயும் ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறேன். இதில் வந்து எல்லோ கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம், கோல்டு கலர் போட்டுட்டு நான் இங்கே வந்து ரிங் ஸ்டோன் வச்சுருக்கேன். ரிங்கு ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங்கு இப்போ இதில் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் போட்டாச்சு, பாருங்கள். ஃபஸ்ட்லன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்ட ரிங் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன், அப்புறம் திரும்பவும் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட்ஸ். ரொம்ப ஈஸியான டிசைனு, ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.